அடுத்து எக்ஸாம்பிள் 6.7 இது ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்க வேண்டாம். ரொம்ப ஈஸியானதுதான். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்கிரீட் ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். போன வீடியோலேயே பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா இன்னொரு நேம் என்ன, டிஸ்கிரீட் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஏன்னா ரெண்டு நேமே அட் அ டைம்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சில சமயம் கொஸ்டின் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சாரி டிஸ்கிரீட் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த வேர்ட் வச்சு கேட்கறப்போ நீ ஏதோ வேற கொஸ்டின் நினைச்சிடக்கூடாது. அதனால ரெண்டுமே நமக்கு சேம் தான். ஸோ இந்த ரெண்டுமே அடிக்கடி தெரிஞ்சுக்கேன். இப்போ நம்ம இது வழக்கமாக நம்ம என்ன செய்வோம், இது வந்து ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக மாற்றணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து கேபிட்டல் போன வீடியோவில் பார்த்தோம், கேபிட்டல் FX ஈக்குவல் டு PX ≤ x. அப்போ இதுலேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், F(2) இது F(1) ஃபார்முலா வந்து FX ஃபர்ஸ்ட் F(1) F(2) F(3) வருது. ஸோ F(2) அப்படிங்கிறப்போ இந்த F(1) கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே எழுதி P(2) ஆட் பண்ணுறேன். தென் F(3) அப்படின்னா இந்த F(2) போட்டு பிளஸ் P(3) பார்த்தாவே உனக்கே புரிய, ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி இது வரைக்கும் F(6) இருந்து தென் கீழே F(7) வரைக்கும் இருக்கு. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் ஆல் திஸ், ஏன்னா நீளமாக P(1), P(2), P(3), P(4) அப்படிலாம் எழுதுறதுக்கு இதுக்கு ப்ரீவியஸா என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஸோ F(3) கேட்டா F(2) பிளஸ் P(3), F(7) கேட்டா F(X) பிளஸ் P(7). ஸோ இந்த ஃபைண்டிங். இதுக்கப்புறம் இது லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 1 வரப்பற இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 1 அப்படின்னு சொல்லி வரும். பிகாஸ் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் 1. இதுக்கு வந்து கிராஃபும் கேட்டிருக்கு, தட் ஆல்சோ வி சீ நோ. இதுக்குரிய கிராஃப் வந்து இந்த இடத்துல இருக்கு, நான் அது ஏற்கனவே வரைஞ்சி வச்சதுதான். இது வந்து கிராஃப் ஆஃப் PX, ஏன்னா ரெண்டு கிராஃப்மே கேட்டிருக்கு, PX ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுடைய கிராஃபும் தென் கியர் விச் ஒன் டிஸ்கிரீட் வாட் இஸ் இட் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது வந்து எதோடது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது இதனுடைய கிராஃப் இங்கே மேலேயே எழுதியிருக்கிறேன், கிராஃப் ஆஃப் PX தென் கிராஃப் ஆஃப் FX. எல்லாமே புக்கில் இருக்கிறது தான், நான் புதுசாலாம் ஒன்றுமே செய்யலை. இதில் அந்த நம்ம அந்த இது வந்து நாங்கள் போல்டில் எடுத்து எழுத மறந்துட்டேன். இதை நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். இங்கே என்ன இருக்குது நமக்கு, FX ஸ்டார்டிங்கில் நமக்கு 0.10 என்ன, இஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. இது நான் எழுத மறந்துட்டேன். இங்கே இந்த ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸ் லெஸ் தேன் ஒன்னுங்கிறதே நமக்கு டேப்லெட் காலத்தில் இல்லை. ஸோ தட் அதோட வேல்யூ நம்ம என்ன போட்டோம், 0 போட்டு இது எல்லாமே நம்ம இந்த போர்டில் பார்த்தோம் இல்லையா, F(1), F(2), F(3) அதோட வேல்யூ இந்த இடத்துல எழுதியிருக்கு. ஸோ அக்கார்டிங் டு தட் இந்த கிராஃப் வந்து வரைஞ்சிருக்கோம். இது யூனிட் வந்து 5, 10, 15, கீழே வந்து 1, 2, 3. திஸ் ஒன் இஸ் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் PX. தென் ஹியர் திஸ் இஸ் FX அண்ட் ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கிறேன், கரெக்டாக போட்டிருக்கு. தென் த நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ அண்ட் திஸ் இஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்.